வாடியே வாடி சிஸ்டர் வாடி பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு இதான் நம்ம வீடு பாத்து நல்லா உடைச்சாங்க வாங்க 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 மாமா பையனுக்கு எல்லாம் அம்சமும் அமைஞ்சிருக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க என்னமா இது அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம் இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம் நல்ல தத்துவமா இருக்கு யார் சொன்னது எங்க நாயினா அவரை நான் பார்த்ததே இல்லையா இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சொத்து போச்சு அப்படியா மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா எனக்கு எந்த தத்துவம் தெரியாது வேணா உங்க அத்தை மாட்ட கேளு அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க சத்தா என் பூ பட்டு மட்டும்தான் போகும் நான் செத்த நானில பாடல போயிடுவேன் முதல் முதல்ல கல்யாணம் வச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாரணா பேசிக்கிட்டீங்களே எனக்கு உடனே முதல் ஏற்பாடு பண்ணுங்க அடே மனையா சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும் அட பாப்பா மறுபடியும் மறைவு பத்தியே பேசலப்பா மாமா முதல் இரவுனா என்ன மாமா மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது அது வந்து மருமகளே உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ண வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி ஐயோக்கு விளக்கம் சொல்லத பாரு முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க வாங்க 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 சாமி கும்பிடுவோம் மருமகளே என்ன விட நீ நல்லா குதிக்கிற ஏகப்பட்ட வேலை எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டி இருக்குது என்னது பிகர்னா
சின்னதா தெரியுது. இதுக்குதான் தியேட்டருக்கு போனா பெருசு பெருசா பாக்கலாம்னு சொல்றது. ஓகே, இவ்வளவு அறிவு இருந்தா எதுக்கு நாம இந்த ஆபீஸ்ல பீனா வளவாக்கணும்? என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ, படுமாங்கா உரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. ஹே, தயிர் சாதம் ரெடி. என்ன இது சாரு? அது தெரியுது, கிளீன் பண்ணிட்டு இருக்கல. மதுரை டிக்கெட் கூட சீட்ல வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாது? ஒரு சீனியர் கிட்ட இப்படியே மரியாதை எல்லாம் பேசுறது? ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஆயிரம் சீனியர் நான் பாத்துட்டேன். என்ன பேசுற நீ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சுகுமா, மேல இருக்கிற ஃபைல் எடு. யா மேடம், இப்பதானே வந்தீங்க, அதுக்கு ஃபைல் எடு, கையில குடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல. டேய், அதிகமா பேசாத மேடம், நான் வந்து ஃபைல் எடுத்துறேன் மேடம். ஃபைல் எடுக்கறாமா மேடம்? எந்த ஃபைல் மேடம்? அத பக்கத்துல இருக்க அந்த ரெண்டாவது ஃபைல். ரெண்டாவதா? எங்க இருந்து ரெண்டாவது மேடம்? ஐயோ, அதாங்க அந்த ஃபைல் தான், உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுவா? அதா. ஃபைல் எடுக்க போறது சொல்லிட்டு மேடத்தை கையில எடுத்துட்டானே. ஐயோ, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே. ஆகா, இப்படி தெரிஞ்சா நானே போயிருந்திருப்பனே. இனிமே எந்த பிள்ளை கீழே கிடையாது, எல்லாம் மேலதான். இந்த வர்றேன். ஐயோ, இப்படி நானே நடந்துக்கிறதுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே சார். என்ன படம் ஓடுறது வந்து என்னன்னு கேளுங்க சார். சார் சார் போய் வேலையை பாருங்க மேடம். இனிமே பைல் எல்லாம் மேல கிடையாது, கீழதான். ஜாக்கிரதையா வைக்கிறேன் பைல் மேடம். எனக்கு தெரியும், இங்க உள்ளவங்க எந்த வேலை சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ஒரு வேலை சொல்லிட்டா சொல்லிவிட்டுக்கிட்டே அலைவேன் சார். அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன் அந்த பொண்ணு பத்தி சொன்னா உனக்கு கோபம் வருது? அந்த பொண்ண லவ் பண்றிய? ஆமா, லவ் பண்றேன். என்ன கதையா விடுற? கதை இல்ல சார், நிஜம் சார். நேத்து இங்க ஆபீஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தனியா இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீ இங்க இருக்க சொல்லி. அப்படியா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே மழை இடி மின்னோட சோறு மழை பெய்திட்டு இருந்துச்சா, அப்பத்து கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல, நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒளியா இருட்டுல நகர்ந்து நகர்ந்து வந்து தடவிய கைய பிடிச்சிட்டா. நீ சொல்லு. அப்புறமா என் கைய பிடிச்சிட்டு மெதுவா வெளியில வந்தா. வெளிய வந்து பார்த்தா ஒரே மழை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. ஹலோ, அசிஸ்டன்ட் மேனேஜர். யோ போயா. அசிஸ்டன்ட் மேனேஜரா? அவன் டிரான்ஸ் ஆகி போயிட்டான்யா. வேற ஒருத்தன் வர்றான், நாளைக்கு வந்து ஜாயின் பண்றான். நாளைக்கு வந்து வரப்போ அதை பத்தி நான் சொல்றேன் கேளு. நீ சொல்லுப்பா. அதுக்கப்புறம் ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாயா? என்னது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு? இங்கிலீஷ் தெரிஞ்ச நான் எங்க பியூனா வேலை வாங்க போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே நேரா போனா யூ டர்ன் வரும். அங்க ஒரு சிக்னல் இருக்கு, அங்க ஒரு கான்செப்ட் இருப்பான், அவன்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். போங்க போங்க. எங்க அதை கொடு. குட் மார்னிங் சார். மேனேஜர் சார். சார் மேனேஜர் சார். சார் சார் குட் மார்னிங் சார். சார் ஒண்ணு சார், ஒண்ணே வந்து ஒண்ணே இல்ல, சும்மா டைம் பாஸ்க்கா பேசிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல சார். மனிச்சு ஷட் அப். ஆபீஸ்ல பிகேவ் தான் ரொம்ப முக்கியம். உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஏன் கேபினங்க சார்? ஏன் கேபினங்க? வாங்க சார், கூட்டிட்டு போறேன். சொன்னா போதும். சைட் டாப் ரைட்ல திரும்புங்க சார். ஒழுங்கா வேலைய பாரு. நிறுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். நாராயண் சார் டேபிள் மேல வை. ஓகே சாரி, டஸ்ட் மிஸ். ஓ சாரி சார், டஸ்ட் மிஸ். வாய பொத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல, நீ மிஸ் ஆயிடுவே. அந்த ஃபைல ஒழுங்கா இங்க வை, இல்லைன்னா எடுத்துட்டு போ. வைக்கிறேன் வைக்கிறேன், இல்லைன்னா பெருசா